பாஸ் ஃபுல் சென்டிவேட் பயா தாங்க முடியல, கண்ணீரோட வந்துட்டு இருக்கேன், முடியல. ஆளை வந்தா கூட ரிலீஸ் ஆகுது, ஆளை வந்தது யாரா வந்தா ஒண்ணு வேலைக்காவது. அவர் என்னைக்கும் சரி கழுவாக தான் இருப்பாரு, காக்காவ மாட்டார். ஹாய் காய்ஸ், ஆஃப்டர் 28 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நடித்த முத்து படம் வந்து ரோஹிணி தியேட்டரில் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 12ஆம் தேதி வந்து தலைவரோட பர்த்டே. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார், மீனா மேடம் எல்லாருமே வந்திருந்தாங்க. மீனா மேடம் வாயில் எப்பயும் போல எப்பயும் மைக்க விட்டானுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் அப்பா, ஐ லவ் யூ சோ மச். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். என்னோட ஆயுஸ்ல இருந்து என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்து நீங்க இன்னும் நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாப்பி பர்த்டே தலைவா, இன்றும் போல் என்றும் வாழ்க. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு பையன்லாம் அவங்க ஃபேனாக இருக்க மாட்டான்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. நானும் அவங்க எல்லா படமும் பார்த்துருக்கேன். என்றும் சூப்பர் ஸ்டார் தான், அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே சந்திரன், ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். ரொம்ப ஹாப்பி டு சி. வந்து பழைய படம் மாதிரியே தெரியல, இது ஆக்சுவலாக ஸ்டில் லுக்ஸ் ஃப்ரெஷ்ஷு. இந்த படம் வந்துலாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பழசு அப்படின்ற மாதிரியே தெரியாது. ஸ்டில் ஒரு ஒரு சீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தலைவா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் தலைவா. இன்னைக்கு வந்து உங்கள் பர்த்டேக்காக எங்களுக்கு வந்து முத்து படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் திருமதி புஷ்மா கந்தசாமி அவங்களுக்கு நாங்கள் இந்த தமிழத்தில் தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த படத்தை ரிலீஸ் செய்த ரோஹிணி சினிமாஸ் தலைவரோட கோட்டை இது. இது வந்து ரோஹிணி சினிமாஸ் அவங்க நிக்லேஷ் சூர்யா ப்ரொப்ரேட் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் வந்து 28 வருஷம் ஆகுது டிவியில் வந்து. இன்னைக்கு வந்து பிரைம் ஸ்லாட்டில் போடுறாங்க, சன் டிவியில் டிஆர்பி நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன அட்மாஸ்ஃபியர் இருக்குமோ அதே அட்மாஸ்ஃபியர் இன்றைக்கி நாங்கள் கிடச்சிருக்கு. ஒன்றே ஒன்றா சொல்ல, இந்த உலகத்தில் பிரிக்க முடியாத ரெண்டே விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களிலிருந்து ரசிகர்களை, ரசிகர்களிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை. தலைவா, வி லவ் யூ. இன்னும் நீங்கள் நிறையா படம் பண்ணணும் எங்களுக்காக. நாங்கள் வந்து இன்னும் அவங்கள வந்து ரசிச்சிக்கிட்டே இருப்போம் தலைவா. வி லவ் யூ, லவ் யூ, லவ் யூ தலைவா. தேங்க்யூ. அவருடைய மியூசிக்காக இருக்கட்டும், ஃபைட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஸ்டில் லுக்ஸ் ஃப்ரெஷ் மாதிரி தான் இருக்கும். 1995 ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எனக்குமே வந்து இது புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. 25 இயர்ஸ் வந்து ஜப்பானில் தான், இங்கே வந்து 28 இயர்ஸ். சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ஏன்னா டைரக்டரோட பார்க்க போகிறோம். அண்ட் ஹீரோயின் மீனா அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களோட பார்த்து ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வேற லெவலில் இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 லேடி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க ஃபேமிலியோட கலந்துக்கிட்டாங்க. எல்லா சாங்கும் டைட்டில் சாங்கோட எல்லா சாங்கும் ரிபீட் ஒன்ஸ் மோர் அந்த அளவுக்கு பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப வந்து அந்த ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்கல, இப்ப வந்து அந்த ஃபீல் எப்படி இருந்திருக்கும்ன்றத ரீக்ரியேட் பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு. சூப்பர் சூப்பர் எக்ஸைட்மெண்ட். ஒவ்வொரு தலைவரோட ஒவ்வொரு படமும் தியேட்டர்ல தான். அவர் எப்ப அட்வைஸ் பண்ணாரு முன்னாடி இருந்த நாங்க அப்படிதான், இப்போ அட்வைஸ் பண்ண மாதிரி தியேட்டர்ல தான் பாக்குறோம். பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும் போது, தலைவரை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க படம் வரும்போது ஏற்கனவே பண்ண புரோகிராம், ஆனால் நீங்க படம் பார்க்க வந்தா மல்லத்துல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து தலைவரை விட்டா எதுவுமே தெரியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தலைவர் தான். நானும் கஷ்டத்தான் இருக்கேன், நானும் தண்ணியில முக்கியதான் வந்திருக்கேன். தலைவரை பார்க்கும் போது இந்த வெள்ளத்துல இந்த கஷ்டம் எல்லாம் பறந்துருச்சு, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த படத்துல வந்து நாங்க வேண்டிக்கிறோம். படம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தலைவர் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த படத்துக்கு. தலைவர் தலைவர் தான். இந்த படம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6வது 7வது படிக்கும் போது பார்த்தேன் படம். எங்க அப்பா கிட்ட அடமுச்சுன்னு இந்த படத்தை நான் பார்த்தேன். அதே மாதிரி அந்த ஐப்ல வந்து இப்ப வந்து நானு கண்டிப்பா இதை பார்த்து செலிப்ரேஷன் சொல்லி சந்தோஷமா பாவேன்னு சொல்லி வந்தேன். அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுமாரி தமிழ் சினிமாவில் எந்த படம் ரீரிலீஸு ரொம்ப ஹைப்பா, யாருன்னா ஒருத்தர் காட்டுக்க பார்க்கலாம். ஆளை வந்தால் கூட ரிலீஸ் ஆகுது, ஆளை வந்தான் நல்லது, பேரை வந்தான்
ஒண்ணு வேலைக்கு ஆகாது. நம்ம தலைவர் கிட்ட மோதம் எவ்வளவு வர முடியாதுங்க, அதே வாய்ப்பு தானே. இதான் சொல்றேன்னே நானு, என்னால முடியல, எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்னா தலைவர் வந்து நான் அவ்வளவு உயிர நேசிக்கிறேன், என் உயிர், என் தெய்வம், எல்லாமே அவர் தான். பார்த்துல கெட்டப்ப ஒரே டைலாக் சொல்லிடுற மாதிரிதான், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம கிடைக்கிறது கிடைக்காது. இந்த தும்புலு இரும்புலு விக்கலு நெக்கலு கொட்டாவி நல்லது கெட்டது பணம் பட்டம் இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பாஷா இல்லைன்னா பேட்டை போட்டுதா பேசிட்டுறாங்க, அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்க பாக்கலாம். ஏன்னா இந்த இதை கொடுக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குது, ஏன்னா மாநில இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், எவ்வளவு பேருக்கு எல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் நல்லது பண்ணுங்க. எங்க தலைவர் ரசிக ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. மயில சேதம் அடைஞ்சுங்க வேலை சரி, எல்லா ஊர்லயும் சொல்றேன், எல்லாருக்கும் நான் ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறேன். இது என்னால இந்த இடத்துல வந்து செலிப்ரேஷன் பண்ண முடியலனாலும் எங்க மன வேதனையா இருக்குது. அவங்க எல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு நான் வேண்டிக்கிறேன், யாரும் எந்த ஆபத்து இல்லாம கடவுள் உங்களை காப்பாத்துவாரு, எல்லா உணவு தருவாருன்னு அவங்களை வேண்டிக்கிறேங்க. முத்து முத்து நல்லா இருக்குங்க, நைன்டிஸ் பார்த்த போடும் திரும்ப ஒரு தடவை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 25 வருஷம் கழிச்சு 20 வருஷம் மேலதான் இருக்கும் முத்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ரோஹினி தியேட்டர் வந்திருக்காங்க, கே எஸ் ரவிக்குமார் சார் மீனா மேனால வந்திருக்காங்க, அது இன்னும் பெரிய சந்தோஷம். பாத்தீங்கன்னா இப்ப கூட பாருங்க, தலைவருக்கு 73 வயசு இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உச்சி நட்சத்திரத்துக்கு என்னமும் சரி அவர் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் தான். இப்ப பாத்தீங்களா ரோஹினி தியேட்டர் வாசப்படியில கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆட்டம் நிக்குது, ரசிகர் பாத்தீங்க ஒரு சந்தோஷம்னா இதான் சார் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாம். அதனால இது ஆக்சுவலாக பார்த்தா இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி இறைவன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இயற்கை சீற்றத்துக்கு முன்னால் இறைவனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெள்ளம் வந்துச்சு, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதேமாதிரி தலைவர் இன்னும் ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ரெண்டாவது உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உதவி செய்வார். அந்த விஷயமா தான் சென்னைக்கு வந்திருக்கேன், நான் வேலூர். கிட்டத்தட்ட 40 வருஷமாக ரஜினி மன்ற தலைவராக இருந்து ரசிகராக இருக்கேன். எங்களுக்கு இந்த ரீகவர் ஒத்து மட்டும் இல்லை சார், எந்த படம் போட்டாலும் இன்னும் 100 நாள் வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்க, அதை விட எல்லையே கிடையாது சார். அவர் என்னைக்கும் சரி கழுகாக தான் இருப்பாரு, காக்கா ஆக மாட்டார். நன்றியா, ஜெயின். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் என்னையுமே.